வரதராஜனுங்க. நம்மை வந்து அன்பாக எல்லோரும் கண்ணாடி மாமா கண்ணாடி மாமான்னு கூப்பிடுவாங்க. இப்போது நமக்கு கால்நடை கலாச்சாரம் மற்றும் ரேக்லா பாதுகாப்பு சங்கத்தில் நம்மை கோவை மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இந்த 23/2/2023 வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ரெஜிஸ்டர் ஆச்சுங்க. அப்போ தான் எங்களுக்கு பதிவு எண் கிடச்சிது. அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி வேளாண்டிபாளையத்தில் பெஸ்ட் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் விஆர்கே கல்யாண மண்டபத்தில் பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழாவும் உறுப்பினர்களுக்கான உறுப்பினர் அட்டை வழங்கும் விழாவும் மிக சிறப்பான முறையில் நடந்துச்சுங்க. இந்த விழாவுக்கு 100க்கும் மேற்பட்டவங்க வந்து கலந்துட்டாங்க. அவங்களுக்கு நல்ல முறையில் இந்த உறுப்பினர் அட்டை வழங்கணுமுங்க. இந்த உறுப்பினர் அட்டை வழங்கினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நம்முடைய கலாச்சாரம் கால்நடை கலாச்சாரம் வந்து அழிந்து போகக்கூடாது, இந்த கால்நடை வந்து மெம்மேலு வளரணும் அப்படிங்கிறது ஒன்றுங்க. இன்னொன்று, இலவச மருத்துவ முகாம்களை நடத்தணும் கால்நடைகளுக்காக அப்படிங்கிறது ரெண்டு. இன்னொன்று, அதாவது இந்த கோயில் குல விசேஷங்களில் வந்து இந்த சாமி போகிறது மாட்டு வண்டியில் தான் போகணும் அப்படிங்கிறதுக்காகங்க ஒன்று. இன்னொன்று, பண்டிகை காலங்களில் இந்த கால்நடைகளை வந்து அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்க எங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, கோவை மாவட்டத்திலேருந்து வெளி மாவட்டத்துக்கு போனால் வெளி மாவட்டத்தில் அதாவது போட்டி பந்தயங்களை வந்து கோவை மாவட்டத்து மாடுக காளைகள் வந்து ஜெயிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்க எங்களுக்கு. இதை ஒரு நோக்கமாக வச்சு தான் நாங்கள் இந்த கால்நடை கலாச்சாரம் மற்றும் ரேக்லா பாதுகாப்பு சங்கத்தை வந்து நாங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம்ங்க. இது மட்டும் இல்லை, வருகின்ற 9/4/2023 அன்றைக்கி எங்களோட ஆஃபீஸு 6 கவனூரில் இலவச மருத்துவ முகாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம்ங்க. அதுக்கு அடுத்தபடியாக வருகின்ற 29ஆம் தேதி வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துக்கு, அதாவது நாம் மாட்டு வண்டி ரேக்லா சங்கத்தில் இருந்துங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அமைதியான முறையில் கால்நடை கலாச்சாரம் மற்றும் ரேக்லா பாதுகாப்பு சங்கம்னு ஒரு ஸ்டிக்கரு தேர்ந்தெடுத்து அந்த ஸ்டிக்கர் எல்லா சவாரி வண்டியிலையுமே ஒட்டிட்டு அமைதியான முறையில் மெதுவாக நடந்து போய் அங்கே சாமி கும்பிட்டு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரலான்னு நாங்கள் ஒரு தீர்மானம் தேர்ந்தெடுத்துக்கிறோம்ங்க. தீர்மானம் முடிவு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து எல்லா ரேக்லா பாதுகாப்பு சங்கமும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கிட்ட நன்றி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி.